ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஹீமோக்ளோபினை அதிகரிக்கக்கூடிய ஒரு சூப்பு தாங்க பார்க்க போகிறோம். ரொம்பவே அனிமிக்காக இருக்கிறவங்க, ஹீமோக்ளோபின் லெவல் கம்மியாக இருக்கிறவங்களாம் டெய்லியுமே இந்த சூப்பை எடுத்துக்கலாம். அப்படி டெய்லி குடிக்க முடியலன்னா வாரத்தில் மூணாவது வச்சு குடிங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் ஒரு கைப்பிடி அளவுக்கு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாம். நீங்கள் அளவு கொஞ்சம் அதிகமாக வேணும்னாலும் எடுத்துக்கலாம். நான் நாலு பேர் குடிக்கிறதுக்கு செய்கிறேங்க. இது கூடவே ஒரே ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துருக்கோங்க. கருவேப்பிலையும் நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு அரை ஸ்பூன் அளவு மிளகு எடுத்து இடித்து வச்சுருக்கோங்க. மிளகு நல்லா இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு அஞ்சு பூண்டு பல் தோலோடு இடித்து வச்சுருக்கோங்க. இதையும் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரே கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துட்டு கூடவே சூப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. கல் உப்பு கால் டீஸ்பூன் அளவு எடுத்துருக்கேன். இதையும் சேர்த்துட்டு சூப்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேங்க. நீங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நம்ம இதை ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சுக்கலாம். நம்ம சேர்த்த அந்த பூண்டு, சோம்பு, ஜீரகம், இந்த மிளகெல்லாம் தட்டி சேர்த்துருக்கோம். இதெல்லாமே நல்லா இறங்கணுங்க. அதனால் ஒரு 15 நிமிஷம் நம்ம இதை கொதிக்க வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொதி வர ஆரம்பிக்குது பாருங்கள். நல்லா கொதித்து அந்த கருவேப்பிலை அதுக்கப்புறமா கீரையில் உள்ள எல்லா சத்துமே அந்த தண்ணியில் இறங்கணும். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கொதிக்க விடுங்க. இதெல்லாமே கொதித்து நல்லா உங்களுக்கு வந்துட்டு கலர் மாறுங்க. அதுக்கப்புறமா இந்த கீரை கருவேப்பிலாம் நீங்கள் சாப்பிடணும்னு அவசியம் இல்லைங்க. எல்லாத்தையுமே நம்ம வடிகட்டி எடுத்துடலாம். ஸோ இந்த ட்ரிங்கை வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம இதில் மிளகு எல்லாமே இடித்து சேர்த்துருக்கோம். பூண்டு எல்லாமே நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் சோம்பெல்லாம் சேர்த்ததுனால. இதனால் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வயசானவங்க எல்லாருமே குடிக்கலாங்க. டீ காஃபி குடிக்கிறதுக்கு பதிலாக ஈவினிங்கில் போட்டு ஆளுக்கு ஒரு கிளாஸ் குடிச்சிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் சூடாக குடிக்கும்போது. பாருங்கள் நல்லா கொதித்து அந்த கலர் எல்லாம் மாறி இருக்குங்க. 15 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. கலர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மாறி வந்திருக்கு பாருங்கள். வாசனையும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை நிறுத்திட்டு நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்க போகிறோம். அதனால் கீரை இதில் எதுவுமே இருக்காதுங்க. ஸோ குழந்தைங்களாமே அப்படியே குடிப்பாங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் வயசானவங்க இருந்தாலும் இந்த மாதிரி வச்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கும் வந்துட்டு இந்த கை கால் வலி எல்லாமே பிரச்சனை எல்லாமே சரியாகும். பாருங்கள் அந்த கீரையை நம்ம எட்ட எடுத்தெல்லாம் யூஸ் பண்ண தேவையில்ல. இதில் உள்ள சத்து எல்லாமே நம்ம அந்த சூப்பில் இறங்கிடுச்சு. அவ்வளோதான், ரொம்பவே ஹெல்த்தியான நம்மளுடைய சூப் ரெடிங்க. டெய்லியும் முடிஞ்சவங்க டெய்லியுமே குடிக்கலாம், இல்லை வாரத்தில் ஒரு 3 நாள் வச்சு குடிங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு